சதீஷா ஒட்ட சதீஷ் சதீஷ் கொட்டபாய வேணாம் எனக்கு தேவ இல்லையா ஊருக்கு கொட்டபாய ஏன் வேணாம் எங்களுக்கு வேணாம் ஏன் கொட்டபாய வேணாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல கொட்டபாய வேணாம் இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கேட்டோம் கொட்டபாய 1000 ரூபாய் யாரும் வாங்கி கொடுத்துட்டாங்களா கொட்டபாய 1500 தரேன்னு சொல்லிருந்தான் நீங்க வாங்கி கொடுங்கற அப்புறம் பேசுங்க கொட்டபாய தரேன்னு சொன்னா ஓட்ட மாத்த மாட்டேன் ஓட்ட ஒரே தெரு தான் 100 ல மஸ்கலியா சதீஷ் நாங்க சொல்றோம் யாரு தோடு தொள்ளால சதீஷ் எனக்கு சதீஷா ஆமா சதீஷ் தான் அப்ப ஆமா அப்ப சரி என்கிட்ட 7 ஓட்டு இருக்கு 7 போடுவீங்க அப்ப வந்த பிறகு 7 போடுவேன் வந்த பிறகு சதீஷ் செய்வான் உங்களுக்கு என்ன கேரண்டி சதீஷ் வந்த பிறகு நம்பிக்கை இருக்கு இந்த ரோட்டையா செய்வோம் போற புள்ளைங்க ஸ்கூல் புள்ளைங்களுக்கு இந்த ரோட்ல நடந்த புள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு சேட் வெள்ள துணியை வாங்கி கொடுத்தது இந்த சதீஷ் பிரமதாஸ் ஆமா 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 இன்னைக்கு ஜார் ஜெயவர்தன இருந்தாரு டக்கி சேனநாயகர் இருந்தாரு வில்லியம் கோபலாவ கூட இருந்தாரு கொஞ்ச இருங்க அப்பறம் அதட்டி ஒரு மனுஷன் ஒரு தேலாதே பின்னுக்கு பிறந்து பார்க்கணும் புத்தகம் எங்க படிச்சிருக்குன்னு இன்னைக்கு நான் மூடு தூக்குறேன் நான் இன்னைக்கு அஞ்சு பிள்ளைங்களை வளர்க்குறேன் அது என்னோட திறமை நாட்டில் ஜனாதிபதியாக இருந்து வந்துட்டா பத்தாது இந்த நாட்டை எப்படி கொண்டு போகணும் திறமைப்பட்டவன் தான் ஒரு ஜனாதிபதி ஆகணும் இந்த ஊரில் அதுதான் சதீஷை வைக்கிறோம் சதீஷை வைப்போம் அம்மாந்தோட்டம் மாவட்டம் ஆமாம் பிரதேச சபையில் வந்தவர் ஆமாம் இன்னைக்கு கொழும்புல என்ன இருக்கு அவருக்கு வாழை தோட்டமே இருக்கு பிரமதாச விட்டு இன்னைக்கு பிள்ளைங்களை கோச்சுக்கங்க எடுக்க எங்களை கொடுத்த உடுப்புக்கு அந்த ஓட்டை நான் போடுவேன் ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தம் முடிவடைந்த காலத்திலிருந்து இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருக்கின்ற